நம்ம பிரின்சிபலை பற்றி பார்க்க போகிறோம். செமி ஆட்டோமேச்சரில் நம்ம ஏற்கனவே இருந்தோம் பார்த்தோம், இப்போ வந்து கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். செமி ஆட்டோமேச்சரில் பிளட் சுகர், இப்போ பிளட் சுகர் வந்து செமியோட்டோமேச்சரில் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம சாம்பிள் வந்து போட்டு வச்சுருக்குறோம். 1 ml ரியேஜன் ப்ளஸ் 10 microns பிளாஸ்மா, 15 minutes வெயிட். இப்போ வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு இப்போ வந்து நம்ம வந்து சுகர் போட போகிறோம். இப்போ பாருங்க, குளுக்கோஸ். இப்போ வந்து அஸ்பிரேட்டட் வாட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரியேஜன்ட் பிளாங்க், எஸ் ஆர் நோ. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஸ்டாண்டர்ட் போட்டு வச்சுருக்குறோம், ஸ்டாண்டர்ட் போட்டதுனால இப்போ நோனுக்கு தரோம். மறுபடியும் கேலிப்ரேட்டட் நோ. இப்போ வந்து அஸ்பெக்டட் சாம்பிள், இப்போ வந்து சாம்பிள் தரோம். இப்போ வந்து ரிப்போர்ட் வந்துச்சுங்க, ப்ளட் சுகர் ரேண்டம். இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்பிரேட்டர் சாம்பிள், மறுபடியும் வந்து நிறைய சாம்பிள் இருக்கும்போது அப்படியே கண்டினியூ குத்துன்னு இருக்கலாம். இப்போ வந்து நம்ம டெஸ்ட்டு இல்லை அப்படின்னு இப்போ க்ளோஸ் பண்ணுறதுங்க பேக். இப்போ வந்து நம்ம பேக்குக்கு வரோம். இப்போ வந்து வாஷ் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம பேக் வாஷ், இது மாதிரி ஒரு ஒரு டெஸ்ட்டும் முடிக்கும்போது வாஷ் குத்தணும். அவ்வளோதாங்க, பிளட் சுகர் ரேண்டம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடியோ அடுத்த டெஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். பாய். அது வந்து இப்போ அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். இப்போ அந்த ரீஜெண்ட் எப்பவுமே வந்து ஃப்ரிட்ஜில் தான் இருக்கணும். டெஸ்ட் போடுறதுக்கு வந்து ஒரு 1 hour 2 hours முன்னாடி வந்து ரீஜெண்டே எடுத்து வச்சுக்கணும். எப்பவுமே குளிக இருக்கும்போது போடக்கூடாது. குளிக இருக்கும்போது போட்டால் தான் ரிப்போர்ட் வந்து கரெக்டான ஒரு ரிசல்ட்டாக இருக்காது. குளிங்கெல்லாம் போயிட்டு போகிறதுதான் அந்த குளுக்கோஸ் வச்சு நீங்கள் இருக்கணும். எடுத்துட்டு ஒரு 1 hour 2 hours வந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கூலிங்கெல்லாம் போயிட்டு கொடுத்தா அந்த சுகரை வந்து நீங்கள் ரன் பண்ணணும். எப்பவுமே போடும்போது வந்து கரெக்டாக ஏர் பபிள்ஸ் வராமல் எடுக்கணும். இப்போ நீங்கள் மைக்கு போட்டு மிக்பட்டில் எடுக்கிறீங்களா, எடுக்கும்போது ஏர் பபிள்ஸ் வராமல் எடுக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் ஒரு பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது டிஷ் பேப்பரில் நல்லா வைப் பண்ணணும். வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுங்க. நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கரெக்டாக வரும். சரி, பாயிண்ட்.